ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஆலு சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஒரு பெரிய கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டையுமே நம்ம தாளித்துக்கலாம் இப்போ ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும் இது கூட நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தையும் நம்ம நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயத்தை மட்டும் நல்லா வந்துட்டு பச்சையாகவே மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த ஆனியன் பேஸ்ட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம எண்ணெய்லேயும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்ல பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் நான் இப்போ ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இது மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெல்லாம் நறுக்கி வச்சிருக்க மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் நான் அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த காயை வந்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இந்த கிரேவியில் உங்களுக்கு உருளைக்கிழங்கோட போர்ஷன் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கணும் சிக்கன் அப்புறம் நம்ம வேறு குடமிளகாய் என்ன சேர்க்கிறமோ அதெல்லாம் வந்துட்டு கம்மியாக இருக்கணும் இப்போ உருளைக்கிழங்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை ஜூஸாக அரைச்சிட்டு மிக்சியில் நான் அந்த ஜூஸை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலா நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறமா நான் இது கூட ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு சிக்கனும் ஒரு பாதி கொடமெளகாய் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன் குடமிளகாயுமே வந்துட்டு நான் நீல வாக்கில் தான் நறுக்கியிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லது ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த சமயத்தில் சிக்கன் வேகிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு இந்த உருளைக்கிழங்கு சிக்கன் இது எல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்ல சூப்பரான ஆலு சிக்கன் ரெடியாகிருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல திக்கான கிரேவியாக இருக்கும் இது சப்பாத்தி புலாவ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் தூவிக்கலாம் இதே செய்முறையில் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கவிஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்